எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பேசுகிற டாப்பிக்கில் எதை பற்றி பேச போகிறேன்னு எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாப்பிக் பேர் வேறு எதுவும் இல்லைங்க, பெங்களூரில் ராமேஸ்வரம் காஃபே என்று நடத்தினால தான் ஒரு காம்ப்ளெக்ஸ். இதில் யாருக்கு எந்த விதமான உயிர் சேதம் நடக்கலை. எலெக்ஷனோட நேரம் ஏதாச்சும் ஒரு பாம்ப்ளெக்ஸ் நடக்குது. ஆனால் நம்ம எப்பவுமே நார்த் இந்தியாவில் காஷ்மீரில் நடப்போம், இந்த வாட்டி சவுத் இந்தியாவில் நம்ம பெங்களூரில் நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு துன்ப நிகழ்ச்சி. ஆனால் யாருக்கு எந்த வித உயிர் சேதம் நடக்கலை. இதை பற்றி என்ன இங்கோர் இறங்கியிருக்கு, ஏகப்பட்டு இதெல்லாம் இறங்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பொறுமையாக வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ என்ன நடக்க போகிறதுனால, தீவிரவாதிகள் பிடிபட வேண்டும். அதனால் தீவிரவாதிகளுக்கு வந்து மதச்சாயல் பூசாதீர்கள், எந்த கலவரமும் பண்ணக்கூடாதுன்னு தான் என்னுடைய கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன். மதச்சாயல் பூச சில ஜென்மங்கள் வந்து கிளம்பிட்டு இருக்குது. தீவிரவாதிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக சார்ந்த அதிகிட்டுன்னு சொல்லிக்கிட்டு கலவரங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது மாதிரியான எந்த விதம் நடக்கணும். பெங்களூர் ஐடி சிட்டி, நெருக்கடியான ஏரியா. ஸோ அதில் இது நடந்தது ஒரு மிகப்பெரிய துன்ப நிகழ்ச்சி தான். அது யார் என்ன என்ன பண்ணான்றதை வந்து கூடி விரல் போலீஸ் வந்து என்கொயரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பாம்பேஸ்வரன் காஃபின்றது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு காஃபி பெங்களூர். நான் போகிற காலத்தில் நல்லாயிருக்கும் காஃபின்னா. ஸோ நம்ம தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. என்னால் பெங்களூர் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஒரு இது. சிஎம்மாக இருக்கக்கூடிய சித்தராமையாவும் சரி, டெப்டி சிஎம்மாக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் அவரும் சரி, என்ன ஏதென்னு ரொம்ப தீவிரவாதிகளை பிடிக்காமல் விடமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரப்போது பாம்ப்ளாஸ்ட் நடந்திருக்கு. இதை வச்சு அரசியல் சாயம் பூசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சு யாரும் அரசியல் கே மாறுவாங்கன்னு தெரியும். 2019 பிப்ரவரி 14 ஆகஸ்ட் அன்னைக்கும் இதில் ஒரு அட்டாக் நடந்தாங்க. காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல், 40 இராணுவர்கள் செத்து போனாங்க. அதே மாதிரி இதையும் வச்சு சில பேர் அரசியல் ஆட்டை ஆட பார்ப்பாங்க, மத சாயலும் பூச பார்க்குறாங்க. அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் வேணால் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறுவது உங்கள் முத்துப்பு சார்பு ஒரு முத்துப்பாஜ். பாய் பாய்.